கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸோடைய அப்டேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் பாலாஜி மற்றும் அபிராமி இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பை பற்றி சிம்பு அவர்கள் வந்து பேசியிருக்கிறார் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்துட்டு இருக்குது. சிம்பு வந்து ரொம்பவே கோபமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காரணம் என்னன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஸ்மோக்கிங் ஏரியாவில் பாலாஜி மற்றும் அபிராமி இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு சீக்ரெட்டாக சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு. இதை வீடியோவை பார்த்த சிம்பு அவர்கள் வந்துட்டு ரொம்பவே கோபமாக இருக்கிறார் அப்படின்ற மாதிரியும், அதை பற்றி பாலாஜி கிட்டையும் அபிராமி கிட்டையும் டைரக்டாக பேசாமல் எல்லாருக்கிட்டையுமே பொத்தாம் பொதுவாக பேசுகிற மாதிரி, மக்களை யாருமே ஏமாற்ற முடியாது, மக்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க, நீங்கள் வந்துட்டு ஸ்மார்ட்டாக இருக்கிறதா நினச்சிட்டு உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் மக்கள் தான் ஓட்டு போடணும், அவங்களுக்கு மரியாதை கொடுக்காத மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சிம்பு வந்துட்டு பயங்கர காட்டமாக பேசியிருந்தாரு. போன வாரம் சிம்பு அவர்கள் பேசுனதுக்கும் இப்போ பேசுறதுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். போன வாரம் ரொம்பவே ஜாலியாக பேசிட்டு போயிருந்தாரு, ஆனால் இன்னைக்கு பயங்கர காட்டமாக பேசியிருக்கிறாராம். இதுக்கு முக்கியமான காரணமே பாலாஜி மற்றும் அபிராமி தானாம். பாலாஜி கிட்டையும் அபிராமி கிட்டையும் இதை பத்தி டைரக்டா கேட்கும் பொழுது அவங்க வந்துட்டு மறுத்து பேசுற மாதிரி பேசியிருக்காங்க. ஆனா சிம்பு அவர்கள் வந்துட்டு அப்படியெல்லாம் கிடையாது, நாங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கோம், மக்களுமே பார்த்துட்டு தான் இருக்காங்க, ஆனா நீங்க உங்களுடைய நடவடிக்கைகளை மாத்தியே ஆகணும், உங்களுடைய பர்சனல் விஷயங்களை இந்த மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு ஷோலை வந்து காமிக்கிறது ரொம்பவே தவறான ஒரு விஷயம், அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாராம். மேலும் சிம்பு அவர்கள் வந்து பேசும் பொழுது ரிங்கை பத்தியும் பேசி இருக்கிறாராம். அதாவது பாலாஜி மற்றும் அபிராமி இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரே மாதிரியான ரிங்கு போட்டிருக்காங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகி இருக்கு. இது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன், இதை தாண்டி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது உங்களுடைய பர்சனல் விஷயம், பட் அதை வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்றது தப்பு அப்படின்ற மாதிரியும் சொல்லி இருக்கிறாராம். சோ சிம்பு அவர்கள் இந்த மாதிரி பேசினதை தொடர்ந்து ரசிகர்கள் வந்துட்டு பாலாஜிக்கும் சரி அபிராமிக்கும் சரி ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்புங்க, அவங்கள வந்துட்டு இந்த மாதிரி மன்னிச்சு விடுறது வந்துட்டு எந்த விதத்துல நியாயம் அப்படின்ற மாதிரியான கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு லைவ்ல எதுவுமே காட்டப்படலை அப்படின்றதும் சிம்பு அவர்கள் வந்துட்டு அவங்களா திட்டாரு அப்படின்றதுமே போதுமானது, இதை தாண்டி வந்துட்டு ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்புறது அப்படின்னு சொல்லி அது பிசிக்கல் வயலன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் பண்ண முடியும், அது இல்லாம பண்றது ரூல்ஸ்க்கு அகைன்ஸ்ட் ஆனது அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. சோ பாலாஜி மற்றும் அபிராமி உங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்றீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிக் பாஸோடைய அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.